எல்லோருக்கும் வணக்கம். புளி சாதம் செய்யறதுக்கு புளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். புளி தொக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளும் வந்து நம்ம வறுத்து தூள் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், எள் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 3, தனியா 1 ஸ்பூன், இதையெல்லாம் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் நம்ம வந்து புளியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த புளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. நான் நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாரு எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதை நல்லா கொதித்து நல்லா தொக்கு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம நான் இந்த புளி தண்ணி வந்து வேறு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கிறேன். இதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம புளி தொக்குக்கு தேவையான பொடிக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை சூடு எரிச்சு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே நம்ம வறுக்கிறது தீஞ்சு போகாமல் பொன்னொருவலாக அந்த பருப்பெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துட்டால் போதும். பாருங்கள் கடலப்பருப்பு நல்லா பொன்னொருவலாக வறுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னொருவலாக வறுந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ தனியா போட்டுக்கலாம். தனியா நல்லா வறுந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எள் வறுத்துக்கலாம். எல்லாமே ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எள் நல்லா வறுந்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுந்துருச்சு. வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க வெந்தயம் வந்து நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெந்தயம் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இது வந்து கட்டி பெருங்காயம், ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நம்ம பவுடர் பண்ணி போடும்போது ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே புளி சாதம். அதனால் நான் வந்து புளி சாதத்துக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம இவ்வளோ சின்ன துண்டாக போட்டோம். இதை நல்லா எண்ணெயில் பொறிஞ்ச உடனே எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை. இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஏற்கனவே நான் வேறு பக்கம் வச்சுருந்தேன், பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் நான் வறுத்து வச்ச எள், தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே வறுத்தது மிக்ஸியில் போட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும், ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது. அது எவ்வளோ நல்லா வாசமாக நல்லா இருக்குது. இதை நான் அரைச்சிட்டேன். புளி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளியில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். நல்லா கொதிக்கட்டும். புளி நம்ம கொதிக்க வச்சது வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், 1 நிமிஷம் கொதித்தா போதும். நான் வந்து எப்போவுமே வந்து புளி தொக்கு இந்த மாதிரி பண்ணி பவுடர்லாம் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவேன். சாதம் வடித்ததுக்கப்புறம் பருப்பு எல்லாம் நல்லா வறுத்து சாதத்தில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தொக்கு வந்து தேவையான அளவுக்கு போட்டு சாதம் கலந்துக்குவேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே புளியோடவே தாளித்து வச்சுட்டா அந்த பருப்பெல்லாம் வந்து நமுத்து போயிடும். நம்ம அப்போயே தாளித்து உடனே பண்ணோமா சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வாய்க்கு வந்து பல்லுக்கு நல்லா கடிப்படும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த புளி தொக்கு மீதியானால் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் 1 வாரம் கழிச்சு கூட நம்ம சாதம் எப்போ புளி சாதம் தேவைப்படுதோ அப்போ நம்ம பருப்பு எண்ணெய் ஊற்றி பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து சாதத்தில் போட்டு கலந்து இந்த புளி தொக்கு கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் எப்போவுமே வந்து புளி கூடவே நான் தாளித்து ஒன்றா புளி தொக்கு தாளிக்க மாட்டேன், தனியாக தான் தாளித்து போடுவோம் நான். பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கட்டியாக வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். நான் ஏற்கனவே வந்து பெருங்காயம் வறுத்த அதே கடாயை வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது, வேஸ்ட் ஆகாமல் அதிலே நான் தாளிச்சுக்கிறேன். கடாயை சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னூறுலாம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கடலப்பருப்பு போட்டுக்கலாம்.
காஞ்ச மிளகாய். நான் வந்து வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுக்கு வந்து வேர்க்கடலை புளிசாதத்தில் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போவுமே வந்து நான் வேர்க்கடலை அதிகமாக போடுவேன். வேர்க்கடலை போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் எல்லாம் பொன்னூறுலாம் வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். நான் ஏற்கனவே வந்து புளி கொதித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால பாருங்கள் இதை நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். நான் இப்போ சாப்பிட்றதுக்காக சாதம் வடித்து உடனே கலந்து சாப்பிட போகிறேன், அதனால தான் நான் உடனே பருப்பெல்லாம் வறுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போவே புளி சாதம் சாப்பிட்றதா தான் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை இந்த தொக்கெல்லாம் மீதி ஆகிற மாதிரி 1 வாரத்துக்கு 10 நாள் வேணும்னா நீங்கள் வெறும் புளி தொக்கு மட்டும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ புளி சாதம் கலக்கும் போது இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுத்து சாதத்தில் போட்டு கலந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தொக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்குது. இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் நான் புளி சாதம் நல்லா கலந்துட்டேன். எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். புளி சாதம் நல்லா பல பழம் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.